மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு மத்திய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்கி தருவதாக பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கோவை சிஎம்சி காலனி பகுதியில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்ட ஆழ்துணை கிணற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கு முறையாக வரி வருவாயை பகிர்ந்து அளித்து வருவதாக கூறினார். தமிழகத்திற்கு நிதி வழங்குவது குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது நாங்க கொடுக்கற ஒரு ரூபாயில இத்தனை தான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ரூபாயில மாநில அரசுக்கு என்ன வருவாய் வரணுமோ அதை எங்கேயும் குறைக்கல, எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கற வரி வருவாயை அப்படியே பகிர்ந்து கொடுக்கறோம். இவை இல்லாமல் ரயில்வே திட்டங்களுக்கு, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளுக்கு, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான உதவின்னு எதையும் மத்திய அரசு நிறுத்தல. கேட்டால் பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமான நிதி தமிழகத்திற்கு தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.